ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மது கண்ணன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு நீங்க பாக்கிறதுக்கு முன்னாடி, என்னோட சேனல ஃபர்ஸ்ட் டே பாக்குறீங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. என்னோட தம்பிக்கு மேரேஜ், அதுக்கான ஷாப்பிங்ல தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காலையிலே வெள்ளனே நானும் இம்மானும் கிளம்பி ஃபர்ஸ்ட் ஆளா கிளம்பி ரெடி ஆகி உட்காந்துட்டோம். உட்காந்துட்டு நாங்க எல்லாரும் கதை பேசிக்கிட்டேவும் சரின்னு கார் வரேன், கார்ல ஏறி அப்படியேவும் ஃபேமிலியா எல்லாரும் கிளம்பி போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்க நாங்க போறோம் ஷாப்பிங்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுரைக்கு தான். மதுரையிலேயே ஃபேமஸான கடை ஏகே அகமது, அங்கதான் போய் இன்னைக்கு நாங்க எங்களோட ஃபேமிலி ஷாப்பிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். வண்டியில போறப்ப பிள்ளைங்களுக்கு பாட்டு ஒரே ஜாலியாக, ஏமாயினும் அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆட நானும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்தேன். அப்புறம் பிள்ளைங்களுக்கு போர் அடிக்காம இருக்கணும் அப்படின்றதுக்கு அவங்களுக்கு ஒரு லெட்டரா சொல்லி, அந்த லெட்டர்ஸ்ல 5 வேர்ட்ஸ் 6 வேர்ட்ஸ் ஆளுக்கு ஒரு வேர்டு அப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்டர்டைன் பண்ணிட்டே இருக்க கடையும் வந்துச்சு. நாங்க எடுத்தோடனே போனது பெரிய ஷாப்பிங், வந்து பொம்பளைங்களோட ஷாப்பிங். அதுக்காக சரி நம்ம சாரீ செக்ஷன்ல போய் ஃபர்ஸ்ட் சாரீ செலக்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு நாங்க எல்லாரும் போய் ஒவ்வொரு ஆளா சாரீ செலக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். நானே, என் அக்கா, என் தங்கச்சி, எங்க அண்ணி எல்லாரும் ஒரே கலர்ல சாரீ எடுத்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருக்கிட்டையும் இல்லாத கலரா வந்து நாங்க பாத்துட்டு இருந்தோம். அம்மா, அவங்க அக்கா தங்கச்சி எல்லாரும் அவங்க எல்லாரும் ஒரே கலர்ல சாரீ கட்டணும்னு சொல்லிட்டு அம்மாவும் அவங்க கலர் பிடிச்ச கலரை வந்து செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க எங்களுக்கு என்ன கலர் எடுத்தோம் அப்படின்னா வந்து லாவெண்டர் கலர், அது எங்க யார்ட்டையுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலர் எடுத்தோம். அம்மா அங்க வந்து பிங்க் கலர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரே கலரை எடுப்பாங்க. அம்மா கிட்ட சாரி நமக்கு தானே அப்படின்ற மாதிரி வந்து நானும் வச்சு பார்த்தேன். இதுதான் வந்து நாங்க எங்க அக்கா தங்கச்சி எல்லாரும் எடுத்த செட் சாரி. இதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கிட்ஸுக்கான ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிட்ஸ் செக்ஷனுக்கு போயிட்டோம். பாப்பாங்க எல்லாருக்கும் சாரியா எடுத்து அதை வந்து நாங்க லெஹங்கா மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி அவங்களுக்கு ஒரு 2 சாரி எடுத்தாச்சு 4 பாப்பாங்களுக்கு. அதுக்கப்புறம் பசங்க எல்லாத்துக்கும் வேஷ்டி செட்டை, அதை செட்டா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு நாங்க நெக்ஸ்ட் போனது ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட். அது மதுரையில இருக்க சினி சுவை அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட். அது ஃபுல்லா வந்து சினிமாட்டிக் தீம்ல வந்து சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. பார்க்க மட்டும் இல்ல, சாப்பாடுமே சொல்லவே முடியாத அளவுக்கு வேற லெவல் டேஸ்ட்ல தான் இருந்துச்சு. அங்க போனதுமே ஆம்பியன்ஸ் ரொம்ப கூலா இருந்துச்சு. அங்க ஒரு ஃபுல்லா கிட்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி தான் வந்து அங்க வந்து தீம் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுல ஒரு இம்பார்ட்டண்டான தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபுல்லா ஒரு ட்ரெயின் கோச்சே வந்து எடுத்து அதை வந்து ஃபுல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. கிட்ஸுக்கு அதுன்னா போதுமே, எங்க வீட்டு குட்டிஸ் எல்லாம் அதுல போய் நல்லா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. என்னோட பையன் கிரி என்ன பண்ணா, வெளியவே உட்காரவே மாட்டேன்ட்டாமா, இந்த ட்ரெயின்லயே உட்காந்து சாப்பிடுவோமா அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு வந்து ட்ரெயின் சர்வீஸ் அவைலபிள் இல்லை அப்படின்னு சொன்னதுனால நாங்க எல்லாரும் வெளியே உட்காந்து சாப்பிட பிளான் போட்டோம். ஃபேமிலியா போய் எங்கேயும் போய் உட்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. இது ஒரு தனி ஃபீலா தான் இருந்துச்சு. எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்துட்டு அம்மா அப்பாக்கெல்லாம் அவங்க சாப்பிடாத சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து ரொம்ப ஒரு ஹாப்பியான டேவா இருந்துச்சுன்னே சொல்லலாம். நாங்க சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ், நான், கடாய் சிக்கன், ஃபுல் கிரில் சிக்கன் இதெல்லாமே வாங்கி எல்லாரும் ஷேர் பண்ணி சூப்பரா சாப்பிட்டு நாங்க எங்களோட டே வந்து செம்மையா என்ஜாய் பண்ணோம். சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிள்ளைங்கலாம் விளையாண்டுட்டு இருக்கும் போது கேக் செக்ஷனை பார்த்துட்டு எங்களுக்கு ட்ரீம் கேக் வேணும் அப்படின்னு சொல்ல, சரி வாங்குவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கினா, அதை உடைக்கிறதுக்கு எங்க பிள்ளைங்க பண்ண போராட்டம் இருக்கே அழகழகா, அந்த கேக்கே செத்து போற அளவுக்கு குத்தி கொலை பண்ணி எடுத்துட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. அதை பார்க்கும்போது செம்ம சிரிப்பா இருந்துச்சு. ஆனா கேக் வந்து சூப்பரா இருந்துச்சு. நாங்களும் நல்லா குட்டீஸ் தான் நல்லா என்ஜாய் பண்ணி அந்த கேக்கை வந்து ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சாங்க. ட்ரீம் கேக், ட்ரீம் கேக் இப்ப ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கனால வந்து அதுல ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆர்வம் இருந்துச்சு. அதனால பிள்ளைங்க எல்லாரும் நல்லா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு நாங்க எங்களோட பர்ச்சேசிங் ஷாப்பிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் ரிலாக்ஸ் ஆயிட்டு பிள்ளைங்களுக்கான டயர்டே ஆகாதுன்ற மாதிரி அவங்க எல்லாரும் சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி, அவங்களுக்கு எல்லாம் துணையான அவங்க கூட உட்காந்துட்டு எங்களோட டேவை முடிச்சுட்டாச்சு. பாய், இன்னொரு வீடியோ உங்களே மீட் பண்றேன். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.